வணக்கம். இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்தியாவோட நதிகளை இணைப்பது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பதை பத்தி நம்ம இப்போ சிறு தொகுப்பா பார்ப்போம். இந்தியாவில் உள்ள மேஜர் ரிவர்ஸ், அதாவது வந்து பெரிய நதிகள் என்னன்னா, இண்டஸ், கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதா, தப்தி, இந்த நதிகள் எல்லாம் மேஜர் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேஜர் ரிவர்ஸில் வந்து வடக்க ஓடக்கூடிய நதிகள் வந்து மூணு, சிந்து, கங்கா, பிரம்மபுத்திரா. யமுனா வந்து கங்கை ஆறோட துணையாறு, அதுபோக நிறைய கிளை ஆறுகள் துணை ஆறுகள் இதுக்கு நிறைய உண்டு. பெனின்சுலா ரீஜியனில் ஓடக்கூடியது மித்த ஆறுகள். இப்போ என்னென்னா, வடக்க உள்ள நதிகள் எல்லாமே பெரினியல் ரிவர்ஸ் அப்படி தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்பவுமே தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஜீவ நதிகள். ஏன்னா மழை பெஞ்சாதான் தண்ணி அதில் ஓடணும்னு கிடையாது, மழை பெய்யாட்டியுமே பனி உருகி தண்ணியாக ஓடும். நீங்கள் வந்து நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க, பெங்காலின் துயரம் வந்து தாமோதர் ரிவரு, பீகாரின் துயரம் வந்து கோசி ரிவரு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்து எப்பவுமே வெள்ளம் ஓடிக்கிட்டே இருக்கும், அதில் தண்ணி நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும். ஜீவநதியாக அது என்றைக்குமே திகழும், ஏன்னா பனி உருகி தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். தண்ணி ஓடி என்ன செய்யுதுன்னா, வீணாக கடலில் போய் கலக்கு. இதை வந்து நம்ம வந்து சேகரித்தும் வைக்க முடியாது, ஏன்னா அங்கே வந்து வடக்கு வந்து டேமு கட்டக்கூடியது வந்து சூழ்நிலை கொஞ்சம் கம்மி. ஏன்னா டேமு கட்டதுக்கு வந்து இரு மலைகள் வேணும், அங்கு மலைகளில் வந்து பனி தான் அதிகமாக இருக்குமே ஒழிய ஸ்டிஃபாக நிறுத்தி கட்டதுக்கு டேமு கிடையாது. அது போக சில்டேஷன் அதிகமாக ஆகும்னு டேமும் கட்டவும் மாட்டாங்க, ஏன்னா அது கொஞ்சம் கட்டது கஷ்டம். இப்போ இந்த வீணா கடல்ல கலக்கக்கூடிய தண்ணியை வந்து எப்படி நம்ம வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே திட்டம், நதிநீரை இணைக்கிற திட்டம் தான். இதை வந்து வடக்கில் உள்ள மூன்று நதி, தெற்க உள்ள நதிகளை எல்லாம் இணைச்சோம்னா, வீணா கடல்ல கலக்காம நம்ம நதிகளை வந்து நம்ம, அதாவது நதிகள் ஓடாத ரொம்ப வறண்ட பகுதிகளையும் செல்வ செழிப்பா ஆக்கிறதுக்கு ஒரு திட்டம் தான் இது. இதை வந்து முத முதல்ல வாஜ்பாய் ஐயா பிரதம மந்திரியா இருக்கும் போது இந்த திட்டத்தை வந்து வழிவகுத்து வரைவு கொடுத்து இப்படி பண்ணலாம்னு ஒரு பிளான் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு இன்ன வரைக்கும் அதே தான் பேசிட்டு இருக்க ஒழிய, இந்திய அரசு அதை முன்னெடுத்து செய்யக்கு எந்த வழியும் செய்ய மாட்டேங்குது. அதான் வந்து இது வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். என்னன்னா, ஐயா மேதகு அப்துல் கலாம் ஐயா வந்து ஏற்கனவே இந்த திட்டத்துப்படி நிறைய வந்து விவசாயிகள் பாதுகாக்கலாம், விவசாயத்தை பாதுகாக்கலாம், செல்வ செழிப்பா ஆக்கலாம், நிறைய குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து வேஸ்டா கடல்ல கலக்காம மக்களுக்கு பயன்படுத்துற விதத்துல அது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்களை வந்து ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்கள முன்னோடியா எடுத்து இந்திய அரசு வந்து இதை செய்யணும். இது வந்து சாத்தியம் கிடையாதுன்னு இல்ல, சாத்தியம் கண்டிப்பாக வந்து இதை வந்து செஞ்சோம்னா நம்ம நாட்டோட முதுகெலும்பே விவசாயம்தான். முதுகெலும்பை உடைக்கிற மாதிரி நம்ம அரசு திட்டங்கள் நிறைய கொண்டு வருது ஒழிய, இந்த முதுகெலும்பை நிமித்தி நேராக நிமித்தி நம்ம நாடை வந்து தலை நிமிர்ந்த நாடாக ஆக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எந்த திட்டமும் நிறைய கொண்டு வர மாட்டேங்காங்க. விவசாயத்தை அழிக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்தை எல்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கள ஒழிய, இந்த மாதிரி திட்டங்களை இவங்க கொண்டு வர மாட்டாங்க. இதுக்கு வந்து நிலம் கையகப்படுத்த கஷ்டம் அப்படிங்கிறது அது வந்து சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசலாம். எப்படி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி NH7 அப்படிங்கிற ஒரு தேசிய நெடுஞ்சாலையை ஐயா வாஜ்பாய் வந்து எந்த நிலத்தையும் கையகப்படுத்தாம தான் செஞ்சாங்களா, இல்லை சர்தார் சரோவர் டேம் ப்ராஜெக்டை வந்து 216 கிலோமீட்டர் கிராமத்தை அழித்து நிலத்தை வந்து கையகப்படுத்தி 40,000 குடும்பங்களை வந்து வெளியேற்றி கையகப்படுத்தி தானே அந்த டேமை கட்டினாங்க, அதெல்லாம் சாத்தியம் இல்லையா? அதெல்லாம் சாத்தியமாகும் போது நதிகளை இணைக்கிறதுக்கு ஏன் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது வந்து கிடையாது, சாத்தியம்தான். அதாவது வந்து மக்களுக்கான விஷயங்களை வந்து அரசு எடுத்து செய்யணும். இதனால மக்களுக்கு வந்து என்னன்னா, விவசாயம் பெருகும், நீர் ஆதாரங்களை வந்து செல்வ செழிப்பாக்கி வைக்கலாம். அது போக வந்து பாசனத்துக்கு வந்து தண்ணீர், அதாவது வந்து மழை இல்லாத காலத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெற்க உள்ள நதிகள் எல்லாமே சில நேரம் வறண்டு போயிடும், சில நேரம் அடிச்சா ஒரேடியா மழை அடிக்கும். இப்ப காவேரியில எல்லாம் இப்ப வந்து மழை பெஞ்சி அவனை டேம்ல சேகரிச்சு வைக்க முடியாம உடஞ்சிருமேன்னு சொல்லிட்டு இப்ப நம்மளுக்கு வந்து தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க.
இப்போ இனிமே வந்து சப்போஸ் நதிகளை எல்லாம் இணைச்சிட்டாங்கன்னா டைம் எடுக்கும், 5 வருஷம் 10 வருஷம் ஆகும். எல்லா நதிகளையும் இணைக்கைக்கு வந்து 10 வருஷம் கிட்ட ஆகும். இதை வந்து நதிகளை இணைச்சிட்டோம்னா எந்த மாநிலத்துக்கு இடையில பிரச்சனை இருக்காது. தண்ணி பிரச்சனை, அதாவது வந்து அவங்க கன்னடத்துக்காரங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டுக்காங்க, காவேரியில முல்லை பெரியார் அணையில இருந்து கேரளா மாநிலம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணி தர மாட்டுக்கு, இதே மாதிரி யாரையுமே தெலுங்கானா ஆந்திராவுக்கு தண்ணி கொடுக்க மாட்டுக்கு, மகாராஷ்டிராக்காரங்க வந்து தெலுங்கானாக்கு தண்ணி கொடுக்க மாட்டுக்காங்க, இந்த பிரச்சனைகளே இருக்காது. நடுவர் வாரியம் ட்ரிபுனல் அமைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா வந்து தண்ணியை ஆட்கள் பகிர்ந்துக்கிடுவாங்களே, அப்போ வந்து இந்த தண்ணி எனக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி வராது, தேசியமாயிரும். நதி எல்லாமே தேசியமயமாக்கப்பட்டுச்சுன்னா வருங்காலத்துல வந்து, இது இப்போ செய்யறாங்களே இல்லையோ, வருங்காலத்துல வந்து நிறைய மக்கள் வந்து ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க, புவியியல் ஆராய்ச்சியாளர்களை வச்சு அரசு வந்து ஒரு குழு அமைச்சு இதை வந்து சாத்தியம்தான், இதை வந்து எடுத்து செய்யணும், செய்ய முடியாம இல்லை. நர்மதால ஓடுற தண்ணி வேஸ்டா கடல்ல கலக்குன்னு ஐயா மோடி அவர்கள் வந்து அவரோட சொந்த மாநிலமான குஜராத்துக்கு வந்து தண்ணி, வறண்ட சௌராஷ்டிரா அப்படிங்கிற இடத்துலயும் கட்ச் அப்படிங்கிற இடத்துக்கும் வந்து தண்ணி சப்ளை பண்றதுக்கு எத்தனை நிலத்தை கையகப்படுத்தி வந்து மக்களை துன்பத்துக்கு ஆளாக்கி எடுத்து அந்த இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா இப்ப முடிச்சு அவர் பிறந்தநாள் அன்னைக்கு திறந்து வச்சார. அதே மாதிரி இது எல்லா பக்கமும் செய்ய முடியாமையே இல்லையா? ஒரு நர்மதாக்கும் குஜராத்தோட ஒரு மூளைக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு, அவ்வளவு தூரத்துக்கு நதியை எடுத்து சென்றது சாத்தியம்னா இந்தியா முழுவதும் உள்ள நதிகளை இணைப்பது சாத்தியமே. இத வந்து அரசு, இந்திய அரசு வந்து தமிழக இந்திய அரசு வந்து மற்ற மாநில அரசுகளோட கலந்து ஆலோசிச்சு ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களும் இதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து பிரதம மந்திரியை சந்திச்சு இதுக்கு வந்து ஒரு தனி குழு அமைச்சு புவியியல் ஆராய்ச்சியாளர்களை வச்சு ஐஏஎஸ் ஆபீசர்ஸை வச்சு நிறைய குழு அமைச்சு இதை வந்து சாத்தியப்படுத்த வேண்டியது இந்திய அரசோட கடமை. எத்தனை வருடங்கள் ஆனாலும் தண்ணி இப்போ பார்த்தோம்னா வேஸ்டா எல்லாம் கலந்துட்டு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து இயற்கைக்கு மாறா வந்து செய்யாம இயற்கைக்கு வழிவகுத்து நம்ம வந்து அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ தமிழகத்தை எடுத்துட்டேன்னா வைகை நதி ஓடுன தடமே இப்போ இல்லாம போயிட்டு, ஏன்னா தண்ணி அவங்க தரமாட்டுக்காங்க. வைகை நதியில வந்து வட்ட நதி, வராக நதி, தேனி ஆறு, சுருளி ஆறு, இந்த ஆறுலாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். இதெல்லாம் வைகையோட துணை ஆறுகள். சங்க இலக்கியங்கள் போற்றி புகழ்ந்த காவேரியை வந்து இன்னைக்கு நம்ம தொலைச்சிட்டு வந்து இருக்கோம். பூவாட சோலை மயிலாட புரிந்து குயில்கள் இசைப்பாட நடந்தாய் வாழை காவேரி அப்படின்னு இளங்கோவடிகள் சொன்ன அகண்டு விரிந்து ஓடிய காவேரி வந்து ஆடி பயனிட்டுக்கு கூட தண்ணி இல்லாம தான் இருந்துச்சு. இப்போ மழை பெஞ்சு அவங்க டேம்ல சேர்த்து வைக்க முடியாது, டேம் உடஞ்சிருமேங்கிற அச்சத்தினால இப்போ வந்து திறந்து விட்டுருக்காங்க. அதையும் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து மேட்டூர்ல சரி கல்லணையிலையும் சரி சேர்த்து வைக்காம அதையும் வந்து இப்போ வந்து கடல்ல வீணா கலந்து விட்டுட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் தேசியமயமாக்கிட்டு ஆக்கப்பட்டுச்சு அப்படின்னா கடல்ல வீணா கலக்காம இப்போ எவ்வளோ கலக்குதோ அதை விட ரொம்ப கம்மியாக தான் கலக்கும். கலக்காமலாம் இல்லை, ஃபுல்லா தேசியமயமாக்கி விட்டுட்டேன்னா சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும், எல்லா மாநிலத்துக்கும் தண்ணீர் கிடைக்கும், வறண்ட பகுதிகளுக்கும் தண்ணீர் கிடைக்கும். எனவே இந்திய அரசு இதை மேலெடுத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம்.